என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. அடடா, இவ்வளவு கோவமா? என்ன ஆச்சுன்னு சொல்லு. அட, இந்த ஏர்லைன்ஸ் பொறுமையா சோதிக்கிறாங்க. டிக்கெட் கேன்சல் பண்ணி 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, சரியா? ஆனா ஃபேர் ரிஃபண்ட் பத்தி கஸ்டமர் கேட்டா ஒரே பதில் தான் சொல்றாங்க. மேடம், ரிஃபண்ட் ப்ராசஸ்ல இருக்கு. அட, இவ்வளவுதானா? டென்ஷனை விடு. இப்பவே NCH-ன் 1915 நம்பருக்கு ஃபோன் பண்ணு, புகார பதிவு பண்ணு, அப்புறம் பாரு. NCH? ஆமா, NCH அப்படின்னா நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன். அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, 1915. அதாவது 1915. வசதியா வீட்டுல உட்காந்துகிட்டே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு, உன் பிரச்சனையை சொல்லி புகார் பதிவு பண்ணு, அப்புறம் பாரு. அந்தமான நிக்கோபார் ஐலண்டின் போர்ட் பிளேர்ல இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. ஏ டிக்கெட்டை ரத்து செய்த ஒரு நுகர்வோர் பணத்தை திரும்ப கேட்டாரு. ரீஃபண்ட் திரும்ப கிடைக்காததால நுகர்வோர் ஈதாக்கில் போர்ட்டல் மூலம் நுகர்வோர் ஆணையத்துல வழக்கு பதிவு செஞ்சாரு. அவருக்கு ரீஃபண்ட் கிடைச்சது, கூடவே வட்டியும் மன உளைச்சலுக்கு இழப்பீடு மற்றும் வழக்கு செலவும் கிடைச்சது. இங்க வா, அப்புறம் நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் தவிர உன் வழக்க ஈதாக்கில் மூலமும் பதிவு செய்யலாம். இங்க பாரு, அப்புறம் பாரு. அதுக்கு பிறகும் ரீஃபண்ட் கிடைக்கலன்னா என் பேரை உல்கி இல்ல. நுகர்வோர் தங்கள் உரிமைகளை பாதுகாக்க எப்பவும் நினைவுல வச்சுக்கணும், NCH-1915 மற்றும் ஈதாக்கில் போர்ட்டல். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.